இன்றைக்கி நாம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டாப்பிக்கு பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள், தி பிடிஎஃப் ஆஃப் எ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். க்வெஸ்டின், ஃபைண்ட் கே அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிடிஎஃப்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கே வேல்யூ என்ன, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அர்த்தம். இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது பிடிஎஃப். இப்போ அதோட கண்டிஷன் என்னது, இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இது வந்து கண்டிஷன். பிடிஎஃபாக இருந்தால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இது யூஸ் பண்ணி நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் க்வெஸ்டினில் கொடுத்துருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இன்டெகிரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ இன்டெகிரல் ஜீரோ டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். செகண்ட் கேஸ், ஜீரோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறதுக்கு கண்டிஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். க்வெஸ்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். நான் கே வந்து இங்கே எடுக்கல, ஏன்னா கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் நான் கே விட்டுட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இதை வந்து நம்ம க்வெஸ்டியில் இங்கே வந்து லிமிட் எதுவுமே கொடுக்கல, ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். இ பவர் மைனஸ் இது வந்து அவுட் சைடில் இருக்கு, இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னே போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம லிமிட் எப்படி மாற்றிக்கலான்னா, டூ இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி எழுதலாம்னா, இப்போ லிமிட்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இந்த ரேஞ்சில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் போர்ஷனில் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ, இந்த ரேஞ்சில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் ரேஞ்ச், அதாவது ஜீரோ டு இன்ஃபினிட்டி, ஜீரோ கமா இன்ஃபினிட்டி தட் இஸ் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த ரேஞ்சில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வல், அதாவது பாசிட்டிவ் ரேஞ்சில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன லிமிட் இருக்குது, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. அப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலான்னா எக்ஸ்னு போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி எழுதலாம்னா, டூ கே இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ், அடுத்து இ பவர் மைனஸ் எக்ஸ், அது பவர் என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதணும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன், அது டினாமினேட்டில் எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸை வந்து டூ கே சேர்த்துக்கலாம், ஏன்னா நியூமரேட்டரில் போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் டூ கே இ பவர் மைனஸ் எக்ஸ் லிமிட் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஒன். இப்போ மைனஸ் டூ கே இன்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ்
லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் போடணும். இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ வந்து ஜீரோ. அப்போ மைனஸ் டூ கே இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு ஜீரோ, இ பவர் ஜீரோவோட வேல்யூ ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ இதோட சிம்பிளை பண்ணால் என்ன வரும்னா மைனஸ் டூ கே இன்ட்டு மைனஸ் ஒன், ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ். அப்போ டூ கே ஈக்குவல் டு ஒன், கேவோட வேல்யூ வந்து ஒன் பை டூ. இப்போ கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்லா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ இன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே கொஸ்டின்ல ரேஞ்ச் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, ரெண்டுமே சேம் மீனிங் தான். அதான் ஆர் போட்டு இருக்கு. இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி ஸ்பிளிட் பண்ணாதான் நம்ம வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கே இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, இதை எப்படி பிரிக்கலான்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, அதாவது நீங்கள் போட்டிருக்கேன் ரேஞ்ச் போட்டிருக்கேன் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ இன்ஃபினிட்டி, அது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டி, இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ கே இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. ஏன் இங்கே இ பவர் எக்ஸ் போட்டிருக்கேன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோவில் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ். அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதுனால நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுவோம், அப்போ ப்ளஸ் ஆகும். அப்போ கே இன்ட்டு இ பவர் எக்ஸ். அடுத்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி, ஜீரோ டு இன்ஃபினிட்டி இந்த ரேஞ்சில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ். அப்போ மைனஸ் அவுட் சைடில் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு. அப்போ என்ன வரும், கே இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் கமா ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் வந்து மாறுது. அதனால தான் இங்கே இங்கே கே இ பவர் எக்ஸ், இங்கே வந்து கே இ பவர் மைனஸ் எக்ஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம், ஒன் பை டூ. அப்போ ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஒன் பை டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் ஜீரோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ரேஞ்ச் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டு எக்ஸும் வந்து நெகட்டிவ் போர்ஷனில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் நெகட்டிவ் போர்ஷனில் இருக்குன்னு என்ன அர்த்தம், எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் லெஸ் தென் ஆர் டு ஜீரோன்னு எடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸ் லெஸ் தென் ஜீரோனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கண்டினியூஸ்னால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அது போடலாம் போடாமலும் இருக்கலாம், அந்த ஈக்குவல் சிம்பிள் போடலாம் போடாமலும் இருக்கலாம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டூ ஜீரோ இதுதான் நெகட்டிவ் போர்ஷன். அப்போ மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோன்னு நம்ம போடணும். ஆனால் ஜீரோ போடுறதுக்கு பதிலாக ஃபார்முலாவில் அப்பர் லிமிட் எங்கே முடியுதோ அதை தான் போடணும். அப்போ மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோவுக்கு பதிலாக நம்ம மைனஸ் இன்ஃபினிட் டு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறணும். ஓகேவா, மைனஸ் இன்ஃபினிட் டு எக்ஸ். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவ் ரேஞ்ச், அதாவது மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ அதில் அதுதான் நெகட்டிவ் ரேஞ்ச், அதில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் டிஎக்ஸ் ஈக்குவல் டு. அடுத்து நம்ம எப்பயும் போல இன்டகிரேட் பண்ணலாம், இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணணும். இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் எக்ஸ் தான். பவரில் என்ன இருக்குது, எக்ஸ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் தான், அதை நம்ம போடணும் அவசியம் இல்லை. லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான், லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இ பவர் எக்ஸ் மைனஸ் லோயர் லிமிட் போடும்போது மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்னது ஜீரோ. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இ பவர் எக்ஸ். இது வந்து எக்ஸோட ரேஞ்ச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் நெகட்டிவ் போர்ஷனில்,
நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஏன்னா நம்மளோட ரேஞ்ச் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இப்போ நெகட்டிவ் போர்ஷன் பார்த்தாச்சு, பாசிட்டிவ் போர்ஷன் பார்க்கணும். அதான் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இருந்தால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இது எப்படி லிமிட் போடலாம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரேஞ்ச் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டி. ஏன் லோயர் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும்னா, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம பாசிட்டிவ் போகணும். மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ, ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு நம்ம போடணும். ஆனால் எப்படி போட்டிருக்கோம் பாருங்க, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டின்னு நம்ம போடணும். ஆனால் அந்த லாஸ்ட் லிமிட் வந்து இன்ஃபினிட்டின்னு போடாமல் அதுக்கு பல எக்ஸ்னு போட்டுக்கணும். புரியுதா? மைனஸ் இன்ஃபினிட்டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபைனலாக இருக்கிற எக்ஸ்னு போட்டுக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அடுத்து மைனஸ் இன்ஃபினிட்டு ஜீரோ, அந்த ரேஞ்சில் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, ஒன் பை டூ இ பவர் எக்ஸ். அடுத்து செகண்ட் ரேஞ்ச், பாசிட்டிவ் ரேஞ்சில் ஒன் பை டூ இ பவர் மைனஸ் எக்ஸ். இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெக்ரல் ஜீரோ டு எக்ஸ் ஒன் பை டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன் இங்கே எக்ஸ் போட்டிருக்கோம்னா, நம்ம அந்த லிமிட் முடியும் போது இன்ஃபினிட்டின் போடாமல் எக்ஸுன்னு போட்டுக்கிறோம். ஃபார்முலாவுக்கு ஏற்றபடி நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் யூஸ்வலாக இன்டகிரேட் பண்ணுறது தான் ஒன் பை டூ இ பவர் எக்ஸ், இன்டகிரேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட் டு ஜீரோ பிளஸ் ஒன் பை டூ இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ், பவரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒன். அதை டினாமினேட்டில் போட்டாலும் ஒன்று தான், மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். இப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் லிமிட் ஜீரோ டு எக்ஸ், லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் ஒன் பை டூ இ பவர் ஜீரோ மைனஸ், இந்த மைனஸ் ஏன் போட்டுக்கணும், லோயர் லிமிட்டுக்காக போடுறது, மைனஸ் லோயர் லிமிட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் ஒன் பை டூ அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் எக்ஸே தான், மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், லோயர் லிமிட் படி ஒரு மைனஸ் வரும், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ப்ளஸ் இ பவர் ஜீரோ. இதை சிம்பிளே பண்ணால் இ பவர் ஜீரோ ஒன், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ பிளஸ் ஒன் பை டூ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இ பவர் ஜீரோ ஒன். இதை சிம்பிளே பண்ணிங்கன்னா ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பை டூ ஃபுல்லாக காமனாக எடுத்துக்கோங்க, ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எஃப், இப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இ பவர் எக்ஸ் கமா எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் பை டூ இன்ட்டு 2 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அம்மா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இப்போ இந்த க்வெஸ்சனில் நம்ம கே கண்டுபிடிச்சோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம், இது ரெண்டுமே முடிச்சிட்டோம்.